ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நாம் பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். கடவுளோட துணை இருந்தால் தான் நம்மளால் அதுலேருந்தெல்லாம் தப்பிக்க முடியும். அதுக்காக மடிய ஆச்சாரம்னு நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். சுலபமாக கடவுளோட அனுகிரகம் எப்படி கிடைக்குங்கிறத இந்த அழகான கதை மூலம் பார்க்கலாம். ஒரு நாவிதன் இருந்தான். நாவிதன்னா முடி வெட்டுறவன். அவன் ஒரு நாள் அந்த நாட்டு ராஜாவுக்கு முடி வெட்டின்றிருந்தான். அப்போ ராஜா ரொம்ப நல்ல மனோநிலையில் சந்தோஷமாக இருந்தார். அப்போ அந்த நாவிதன் ராஜா கிட்ட சொல்லுவான், மகாராஜா, நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லுவான். அன்றைக்கி ராஜா இருந்த நல்ல மனோநிலையில் நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துருவார். நாவிதன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மந்திரி பார்த்தார், ராஜா சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துப்பார். அதனால் ராஜா கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னது மந்திரிக்கு ஆச்சரியமாக போச்சு. நாவிதன் பரம ஏழை. அவன் தம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருந்த இடம் சுமாராக தான் இருந்தது. ராஜா கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாரே, அதனால் மந்திரி அரண்மனை செலவில் அந்த இடத்த சுத்தப்படுத்தினான். நிறைய வழக்குகள்லாம் போட்டான். ராஜா உட்கார்றதுக்கு சிம்மாசனம் போட்டான். அந்த இடத்த ரொம்ப சிறப்பாக்கிட்டான். அந்த மாதிரி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அந்த நாவிதன் ராஜாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரி நாம் கடவுளை எனக்குள்ள வான்னு கூப்பிட்டா போகிறோம். கடவுள் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். மந்திரி முன்னாடி நின்று நாவிதன் இடத்த கோலாகலமாக பண்ணின மாதிரி 30 கோடி தேவர்களும் முன்னாடி நின்று நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம்ம கர்மாவையெல்லாம் கழித்து எப்பவும் கடவுள் நம்ம கூடவே இருக்கா மாதிரி ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துடுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், கடவுளே என்னோடய இதய தாமரையில் கொலுவிருக்கவான்னு அன்போடு கூப்பிடணும். அவ்வளவுதான். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.